ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி இந்த ஐபிஎல்ல தான் என்னோட கையிலிருந்து அவுட் ஆகாமல் மிஸ் ஆகிட்டாரு. ஆனால் இந்த உலகக்கோப்பையில் அவரை நான் முதல் பால்லே டக் அவுட் ஆகி வெளியேற்றுவேன் அப்படின்னு ஒரு பவுலர் ஒருவர் வந்து இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலிக்கு சவால் விட்டுருக்காரு. யார் அந்த பவுலர் அப்படின்றது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த மே மாதம் இறுதி முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை வந்து இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தீவிரமான முறையில் தயாராகி வந்துட்டு இருக்காங்க. அதே போல எல்லா கிரிக்கெட் அணியும் தங்கள் நாட்டின் 15 பேர் கொண்ட வீரர்களோட பட்டியலை வெளியிட்டாங்க. தற்போது பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக இங்கிலாந்து அணி தன்னுடைய 15 பேர் கொண்ட வீரர்கள் பட்டியலில் 3 அதிரடியான மாற்றங்களை செஞ்சு ஒரு வீரருக்கு பதிலாக மற்றொரு வீரரை கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா வேகப்பந்து வீச்சாளரான டேவிட் வில்லேக்கு பதிலாக இளம் வேகப்பந்து வீச்சாளரான ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து உள்ளூர் போட்டிகளிலும் சரி வாய்ப்பு வழங்கப்பட்ட சர்வதேச உணவு போட்டிகளிலும் சரி சூப்பராக பயன்படுத்தி கொண்டு தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்காரு. அதனால அவருக்கு வந்து உலகக்கோப்பைக்கான இங்கிலாந்து அணியில் இடம் பிடிச்சாரு. தற்போது இந்த உலகக்கோப்பை பற்றி பேசியிருக்கிற அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகக்கோப்பையில் கண்டிப்பாக விராட் கோலியை நான் அவுட் ஆக்குவேன். ஐபிஎல் தொடரில் அவரை நான் அவுட் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தேன். இருந்தாலும் அது வந்து நடக்கலை. ஆனால் இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் வந்து நான் முதல் பால்லே அவர் டக் அவுட் ஆக்கி வெளியேற்றுவேன் அப்படின்னு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து சவால் விட்டுருக்காரு. உலகத்திலே தலை சிறந்த பேட்ஸ்மேனான விராட் கோலியை இளம் வீரரான ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த உலகக்கோப்பையில் அவுட் ஆகுறா அப்படி இல்லையே அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கிலாந்து மற்றும் இந்தியா இந்த இரண்டு அணிகளும் மோதிர போட்டி ஜூன் 30 நடக்க இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.